ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் ஃப்ரை. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய இந்த வெண்டைக்காய் பொரியலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொரிய விட்டுறலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் வந்து நான் சைடாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது ஒரு 400 கிராம் வெண்டைக்காய். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெண்டைக்காயில் உள்ள பிசு பிசுப்பு போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒவ்வொரு பொடிகளாக சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா பாதி குக் ஆகிடும். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு பேசன் பவுடர். இதில் காரத்துக்கு நான் வந்து தனியாக பச்சை மிளகாவோ வத்தலோ சேர்க்கலை, அதனால் இந்த காரம் பத்தாதுன்றனால இன்னும் 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் வேறு என்ன பொடிகள் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலான்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவை உங்களுக்கு பிடிக்குதுன்னா ஆம்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு சோம்பு வந்து தாளிக்கும் போது போடுறது வேண்டானா கூட சோம்பு பொடி இருந்தால் இந்த பொடிகள் போடும்போது சேர்த்துக்கலாம், இன்னும் வாசனையாக இருக்கும். இந்த மசாலாவெல்லாம் வெண்டைக்காயில் நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏற்கனவே நமக்கு எண்ணெயில் பாதி குக் ஆகிருக்கு, அதனால் நமக்கு 1-2 நிமிஷம் இதில் குக் ஆனால் போதும். வெண்டைக்காய் 80% வெந்தாலே போதுமானது. இப்போ நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய்ப்பூ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக குயிக்காக வெண்டைக்காய் பொரியல் வித்தியாசமான சுவையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், பருப்பு குழம்பு, தயிர் சாதத்தோட சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடையும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.